மாரி போகும்போது நைட்டில் குறுக்க நிற்கிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவீங்களா? இந்த கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து சிறுத்தை படுக்கும், டைகர் வந்து நைட்டில் எது அந்த இந்த கல் இதோ இங்கே இருக்க. நீங்கள் இது மாதிரி போகும்போது இது மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது ஆனது உண்டா? யானைகள் வந்து மறிச்சது நைட்டில் நிறைய நடந்துருக்கு சார். வண்டி அடிக்கிறதுக்கெல்லாம் ஓடி வந்துருக்கு. விலங்கு தான் வருது அப்படிங்கிறக்கோசரம் வந்து அது சிக்னல் கொடுக்கும். சிறுத்தை வந்தாலும் சரி டைகர் வந்தாலும் சரி அது வந்து கத்தும். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா வாங்க, அங்க போனேன்னு தெரியுதா? சிறுத்தை மேல போச்சுதான், அதே இடத்துல போயிருக்கீங்களா? பக்கமா இருக்குதான். சிறுத்தை சிறுத்தை போயிருந்தா சிறுத்தை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நமக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை உண்டு. அது என்னென்னா, நடுக்காட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நாம் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது எந்த இடம்னா, நீங்கள் ஏற்கனவே தம்பனையில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நாம் இன்றைக்கி டாப்ஸ்லிப்பில் உள்ள அம்புலி இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் தான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த டாப்ஸ்லிப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து 68 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கோயம்புத்தூர்லேருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு. இங்கே போகிறதுக்கு பொள்ளாச்சி போய்ட்டு பொள்ளாச்சிலேருந்து ஆனமலை அப்புறம் சேத்துமடை போகணும். சேத்துமடையில் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் வழியாக தான் நீங்கள் கிராஸ் பண்ணி டாப்ஸ்லிப் போக முடியும். சேத்துமடையிலேருந்து ஹில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சேத்துமடையில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் உள்ளார போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. நீங்கள் காரில் மட்டும் இல்லை, பஸ்லேயும் நீங்கள் டாப்ஸ்லிப் போகலாம். ஆனால் பஸ்ஸுங்கிறது லிமிட்டட் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும். காலையில் 6:15 அப்புறம் 9 மணிக்கும் பொள்ளாச்சிலேருந்து பரம்பிக்குளம் வரைக்கும் பஸ் போகும். அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா டாப்ஸ்லிப்பில் போய் இறங்கிக்கலாம். நாம் இப்போது டாப்ஸ்லிப் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போனால் தான் அந்த அம்புலி இல்லத்தை அடைய முடியும். போகிற வழியில் ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்குது. அதனால் நமக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து ஒரு சவாலானதாக இருக்க போது. வாங்க இப்போ போகலாம். டாப்ஸ்லிப்பில் இருந்து இந்த அம்புலி இல்லம் வரைக்குமான 3 கிலோமீட்டர் தூரம் ரொம்பவும் சவாலானது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, இங்கே ஏகப்பட்ட வைல்டு அனிமல்ஸ் இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா யானைகளும் சிறுத்தைகளும் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. யானை வந்து நம்ம போகிற வழியில் குறுக்க நிற்கலாம். நம்மளை திரும்ப அட்டாக் பண்ணால் கூட திரும்பி போகிறதுக்கான வழி கிடையாது. ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் ரிவர்ஸ் எடுத்து போக முடியாது. அதனால் போகும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நாம் வந்து போய்கிட்டு இருந்தோம். நாம் அம்புலி இல்லத்தை வந்து அடைகிறதுக்கு மதியம் 2:30 மணி ஆயிடுச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செம பசி. வர்ற வழியிலே நம்ம வந்து பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு ஃபுட்டு இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி இங்கே உள்ள கேர்டேக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வந்தோன்னே கூட நீங்கள் இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் முன்னாடியே கொடுக்கல. அதனால் நம்ம வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். அம்புலி இல்லத்தில் மொத்தம் 3 ரூம் இருக்குது. நாம் செக்இன் ஆன உடனே அம்புலி இல்லத்தில் அவங்கவுங்களுக்கான ரூமை போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மாடியில் தான் வந்து ரூமு. கீழே பார்த்தீங்கன்னா வியூலாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. மேலேருந்து பார்த்தா அனிமல்ஸ் வர்றது எல்லாமே சூப்பராக இங்கேருந்தே பார்க்கலாம். நம்ம வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த 3 கிலோமீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, டாப் ஸ்லிப்லேருந்து இங்கே வர்றது உண்மையிலே ஒரு மரண பயத்தை உருவாக்குற மாதிரி தான் அந்த ரூட்டே இருந்துச்சு. எந்த ஆளரவுமே கிடையாது, மக்கள் நடமாட்டமே இல்லாமல். ரோடும் பார்த்திங்கன்னா பக்கா ரோடு கிடையாது, ஒரு ஆஃப் ரோடு தான். நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பின்ட்ராப் சைலண்ட்டு. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் சத்தம் போடுறதை தவிர வேறு எந்த விதமான சத்தமும் நம்மளால் கேட்க முடியல. நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி அங்கே போயிருந்தோம். எங்கள் 3 பேருக்கும் 3 ரூமு கரெக்டாக இருந்தது. ஸோ இதுமாரி குரூப்பாக நீங்கள் போகிறீங்கன்னா உண்மையிலே இங்கே என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக விளாடுற அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சாரி, நான் 3 ரூமுன்னு சொல்லிட்டேன், 4 ரூமு மொத்தம் இருந்தது. அதில் ஒரு ரூம் மட்டும் புக் ஆகாமல் இருந்தது. அதாவது புக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இருந்த வரைக்கும் எங்கள் 3 ஃபேமிலியை தவிர வேறு எந்த ஃபேமிலியுமே அங்கே வரலை. அதனால் கம்ப்ளீட் ப்ரைவசியாக எங்களுக்கு இருந்தது. நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ரூமும் வந்து ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அம்புலி இல்லத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூம்லேருந்து ஏகப்பட்ட ஜன்னல் வச்சுருந்தாங்க. அதனால் கம்ப்ளீட்டாகவே வெளியில் நடக்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி அங்கங்கே ஜன்னல் இருந்தது. இதை தவிர ரூமை தவிர பார்த்திங்கன்னா டாய்லெட்லேருந்து கூட வியூ பார்க்குற அளவுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டாய்லெட்குள்ளே தான் போகிறோம். டாய்லெட்குள்ளார பார்த்திங்கன்னா அங்கேயும் பாருங்கள் ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வழியாகவும் நீங்கள் வந்து வியூஸ் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு பாருங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து அதாவது வியூஸ் பார்க்குறதுக்கு பிரச்சனையே கிடையாது. நைட்டில் எங்கே வேணாலும் வெளியில் போக வேணாம், சேஃபாக ரூமில் உக்காந்துக்கிட்டே அருமையாக பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு கொடுங்காடு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே அதாவது ஒரு மலையோட உச்சியில் இந்த வீடு இருக்குது. அதனால் அது மேலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கீழே வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதனால் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து லஞ்ச் டைம் ஆகிட்டதுனால எல்லாேருக்கும் பசி. அதனால் வாங்கிட்டு வந்த பிரியாணி எடுத்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹாயாக வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக இது வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வெளியில் போகக்கூடாது. அங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலே இருக்குது. இங்கே நடந்து நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த எண்டு ஒன்று நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக டேர்னிங் வந்து திரும்பும். அது வரைக்கும் நம்ம நடந்து வரலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கேர்டேக்கர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் என்னென்னா அதுவும் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் போகணும். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே நம்ம வெளியில் கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் அனிமல்ஸ் வந்து வரலாம் வீட்டுக்கு பக்கத்தில். ஏன்னா யானைகளும் சிறுத்தையும் வந்து நடமாட்டம் இங்கே ஜாஸ்தி. சிறுத்தையெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா கீழே நம்ம உட்காரக்கூடிய அந்த பெஞ்சு ஒன்று மாரி சிமெண்ட்டில் பெஞ்ச் போட்டிருந்தாங்க. அங்கேயே வந்து அடிக்கடி வந்து அங்கே அதிலே படுத்துருக்குமா அது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இந்த டேர்னிங் போய் லெஃப்ட்டில் திரும்பதில் அது வரைக்கும் தான் வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. இப்போ பாருங்கள் பின்னாடி இதுதான் அம்புலி ஹவுஸு. அதாவது நடு காட்டுக்குள்ளார இந்த வீடு வந்து இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ரூம் இருக்குது. இப்போ நாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து மொத்தம் 3 ரூமை வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரூம் வந்து மட்டும் தனியாக இருக்குது, அது வேறு யாராவது புக் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆள் அறவுமே இருக்காது. இங்கே பாருங்கள் சுற்றிலும் சுற்றி முற்றிலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கேயுமே வந்து வீடோ ஆள் அறவமோ எதுவுமே இருக்காது. இது இந்த வீடு மட்டும்தான் இங்கே. இது பாருங்கள் பின்னாடி தெரியுதுல, இதுதான் அம்புலி ஹவுஸு. இங்கே நாங்கள் மட்டும்தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறோம். செம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக டாப் ஸ்லிப் வந்தோடனே நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ரேட்டு தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இங்கே வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து புக் பண்ணணும். அதுக்கான புக் பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்டோட அட்ரஸும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. புக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இது எப்போயுமே நீங்கள் இங்கே புக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். இல்லைனா இது வந்து ரொம்ப வந்து மோஸ்ட் வாண்டட் ரொம்ப ரொம்ப ரேர் இங்கே கிடைக்கிறது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. போன வாட்டியே நாங்கள் டாப் ஸ்லிப்பில் தங்கணும்னு வந்தப்போ இங்கே ட்ரை பண்ணி கிடைக்காம தான் பைசன் ஹவுஸில் ரூம் போட்டு தங்கணும். அது வந்து மெயின்லேயே இருக்கும். இது வந்து எப்படின்னா அந்த செக் போஸ்ட்டில் நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மேலே டாப் ஸ்லிப் வந்ததுக்கப்புறம் ரிசப்ஷன் இருக்கும். அங்கே ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம என்ட்ரி போட்டோன்னா அவங்க அங்கேருந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, வருவாங்க, அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. நம்ம 3 கிலோமீட்டர் நடு காட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணி வரணும். இதை பாருங்கள், நம்ம ட்ராவல் பண்ணி வந்த ரோடு வந்து இது தான். அப்படியே செங்குத்தாக மலை மேலே ஏறும். வரும்போதே ஒரு பில்டிங் தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை பார்த்துட்டு அது மேலே ஏறி வரணும். அந்த தூரத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேருந்து மேலே ஏறி இப்படி இங்கே வந்திருக்கிறோம். யாருமே இல்லை. ஈவினிங் 5-6 மணிக்கு மேலே யாரும் வெளியில் வராதிங்கன்ட்டாங்க. ஏன்னா ஹை அனிமல் மூமெண்ட் உள்ள ஒரு இடம் இது. இங்கே புலி, சிறுத்தை, யானை, அப்புறம் பைசன் இருக்குது, கரடி அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் எந்த நேரம் வேணாலும் வரலாம், வராதிங்கன்னாங்க. போன வாரம் இங்கே புலி ஒன்று வந்ததாகவும் இங்கே வந்து தங்க இந்த கெஸ்ட்டு பார்த்ததாகவும் சொன்னாங்க. டாப் ஸ்லிப் வந்துட்டு அங்கே ரூமை புக் பண்ணி அங்கே வந்து நம்ம காமிக்கணும். காமிச்சிட்டு அவங்க என்ட்ரி போட்டு இங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளார காட்டுக்குள்ளார நம்ம மட்டும் தான் வரணும், கூட யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் இங்கே வரணும். உள்ளார வந்தோம் அப்படின்னா நேராக இங்கே வந்து ஸ்டே பண்ணிட வேண்டியதான். ஆனால் ஒரு 5-6 மணிக்கு மேலே வெளியில் இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹை அனிமல் மூமெண்ட் இருக்கிறனால இங்கே இதுமாரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யானைங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இங்கே பாருங்கள் பின்னாடி அந்த மரத்தை வந்து குத்தி அது உள்ள தந்தத்தால் குத்தி பட்டையை வந்து எடுத்து சாப்பிடுமா. உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு சஃபாரி போகிறதுக்காக வண்டி வந்துட்டுருக்கு. இதில் சஃபாரி போகிறதா இருந்தாலும் வந்து நம்ம போகலாம். ஓன் வெஹிக்கிளில் 4 மணிக்கு மேலே இங்கே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், ஹை அனிமல் மூமெண்ட் உள்ள இடங்கிறதுனால இங்கே வந்து ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அனுப்பணும் அப்படின்னா எங்கள் மேலே ப்ராப்ளம் ஆகிடும், அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்களை சத்தம் போடுவாங்க யாருக்காவது அது ஒன்று ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் நாங்கள் யாரையும் பர்மிஷன் ஒரு விஷயங்க. போன வாரம் என்ன ஆயிடுச்சு, அங்கே கேரளா கவர்மெண்ட் மிதிச்சிருச்சான் ஒரு காரை யானை. அதாவது பரம்பிக்குளம் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான். பரம்பிக்குளம் வந்து காரில் உள்ளுக்குள்ளார போனப்போ ஒரு யானை வந்து காரை அடித்து உடச்சிருச்சான். ஸோ அதனால் யாருமே வந்து ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப வார்ன் பண்ணி தான் அனுப்புனாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வெளியில் ஜாஸ்தி இருக்காங்கன்னு. இப்போ பாருங்கள், சுற்றிலும் எங்களை தவிர வேறு யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் வெளியில் நிற்கிறோம். உங்களுக்கு இந்த பிளேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து வந்திருக்கிறேன். இப்போ வாங்க அந்த மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பட்டை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து யானைங்க வந்து உரித்து அது சாப்பிட்டது. இது டேஸ்ட் அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. சில பேர் சொல்கிறாங்க இது யானையோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக இது உதவும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுமாரி பட்டையை வந்து மயில் கத்துறது நமக்கு பக்குங்குது. மயில் கத்துறது கேட்குதா அவங்களுக்கு? என்னென்னா புலிலாம் வருது அப்படின்னா அனிமல்ஸ்லாம் சவுண்டு கொடுக்குமா. மங்கி வந்து பொதுவாக என்ன பண்ணணும், மானுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும், கத்தும். அதை பார்த்துட்டு மான் அலர்ட் ஆகும், மான் மிரண்டு ஓடும். இதுதான் வந்து புலி வருது, புலி, சிறுத்தை இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்ததுன்னா இதுதான் வந்து இண்டிகேஷன். இதை வச்சு தான் அங்கே அலர்ட் ஆகிக்கும். அதெல்லாம் இப்போ நம்மளே இங்கே நின்று பேசுகிறது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். அவங்களே சொன்னாங்க பாம்பு, நிறைய விஷ பாம்புகள்லாம் இங்கே இருக்குது, அதனால் அங்கெல்லாம் போகாதீங்க, யாரும் பசங்களை அனுப்பாதீங்க, நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே போக வேணாம். நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா அதோ பாருங்கள், அந்த சைட்லேருந்து வியூ பார்த்துக்கலாம். மேலே மாடி, நம்ம நைட்டில் வந்து மொட்டை மாடி அங்கே இருக்குது பாருங்கள். மேலே போனீங்கன்னா ஷெட்டு போட்டிருக்கு பாருங்கள், அங்கே ஷெட்டு மேலே நம்ம நின்று அங்கேருந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். இங்கே இன்றைக்கி நாம் நைட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் அங்கே மேலே நின்று பார்க்க போகிறோம். எதா நமக்கு லக்கு இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகுதா. போன வாட்டி முதுமலையில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். கேட்குதா உங்களுக்கு சத்தம்? அது எங்கேருந்து வருது? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம முதுமலையில் தங்கியிருந்தப்ப நைட்லாம் யானையை பார்க்கலான்னு தான். முதல் நாள் தான் வந்து காரை அடித்து உடச்சிது, அதனால் பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம். பட் அது வரக்கூடாது, நம்ம கார்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, தீப்பந்தம் போட்டு விட்டாங்க. தீ போட்டு விட்டதுனால அது வந்து இதாகிடுச்சு. அவங்களுக்கு எனக்கே வாய்ப்பு. ஆமாம், பயத்தில் ஏன்னா மானு இது கண்டினியூவாக கத்திட்டு இருக்கு. மயில் இங்கே வேற, மங்கி வேற தாவிட்டு இருக்கு அங்கேயும் இங்கேயும். மைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மைக்கி வந்து சிக்னல் காமிச்சிட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு பதட்டமா. ஏன்னா எந்த சைடு வர நாலு பக்கமும் அலர்ட்டா இருந்து தான் பேசணும். சோ அதனால நம்ம ஒரு பயத்துக்கு நடுவுல தான் இன்னைக்கு இருக்கோம். சோ அதனால போன வாட்டி அது தீப்பந்தம் போட்டதனால வரல. பட் இன்னைக்கு நம்ம லக்கு ஒர்க் அவுட் ஆதான். இந்த ஒரு வாரமா நான் எந்த அனிமல்ஸும் பார்க்கலன்னு சொன்னாங்க. போன வாரத்துல தான் புலி ஒன்று நைட் அங்கே வந்ததாகவும் 11 மணி போல் அங்கே வந்ததாகவும் வீட்டு பக்கத்தில் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இதுமாரி இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பர்சனலாக இங்கே தங்கியிருந்தவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லையா, இதே சேம் இடத்துல தான் ஒரு சிறுத்தை வந்து இங்கே நின்றுட்டு இருந்ததாகவும் சொன்னாங்க. நாங்களாவே வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கருஞ்சிறுத்தை, அதாவது பிளாக் சீட்டா சொல்லுவாங்கள்ல, அது வந்து பிளாக் லெப்பர்டு வந்து அங்க மரத்துல படுத்திருந்ததா என் அது என்னன்னு தெரியல. கருஞ்சிறுத்தை, நான் ஒரே தமிழ்லேயே சொல்லிடுறேன். கருஞ்சிறுத்தை ஒன்று மரத்து மேல இருந்ததுன்னு சொல்லி நாங்களும் ரிவர்ஸ்லாம் போய் பார்த்தவங்க இல்லை. ஆனா நீங்க அந்த மெயின்லேருந்து டாப்ஸ்லிப் மெயின்லேருந்து இங்க அம்புலி ஹவுஸ்க்கு வர்ற டிஸ்டன்ஸு ஒரு 3 கிலோமீட்டரு ஆஃப் ரோடு தான். செம்ம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நீங்கள் வாங்க வந்து இந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக வர்ற மாரி தான் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாலாம் இல்லை, ரோடு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆஃப் ரோடாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம நார்மல் கிளியர் ரோடாக இல்லை. பட் ஆனால் வரலாம், எல்லா வெஹிக்கிளுமே வரலாம். ஸோ அதனால் வாங்க வந்து இந்த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். அதுமாரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நைட் வந்து கோயிலேருந்து ஏன்னா சஃபாரி கூட நம்ம போக போகிறதில்ல. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லாம் பயமுறுத்துறாங்க பாருங்க. அங்கே மேலே டைகர் இருக்கான் பின்னாடி. ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் வர மாட்டாங்குது பதட்டத்தில், பயத்தில். இல்லை வர டைகர் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வந்து மரண பீதியிலலாம் நின்றுட்டு இருக்கிறோம். இதில் பின்னாடி டைகர் இருக்கு, புலி, சிறுத்தை இருக்குன்னு குளருது. சாதாரணமாவே தகுதத்தான் போறோம் இல்ல, காட்டுக்குள்ள வந்துட்டு பேசுறது என்ன பண்றீங்க? நமக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குறாங்க. புலி, சிறுத்தை, நானே பயந்து பேசிட்டு இருக்கேன். சார் சொல்லும் போது உங்களுக்கு அது தெரியாது. உண்மையிலே நீங்க இங்க தங்கும்போது ஒரு நிமிஷம் நான் அமைதியா இருக்கேன், நேச்சரோட சவுண்டை கேட்டு பாருங்க. சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? கொயின்னு இந்த ஒரே சவுண்டு தான் இங்க கேட்டுட்டு இருக்கு. அமைதியா நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ரொம்பவே த்ரில்லா இருக்கு இந்த இடம். ஸோ அதனால இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்ம முழிச்சிருந்து ஒவ்வொரு மூமெண்ட்லையும் என்ன நடந்தது, நம்ம வந்து அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதா இல்லை புஷ்ஷுன்னு போகுதாங்கிறத கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க அம்புலி ஹவுஸை நோக்கி நம்ம போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு தான். இது வழியாக தான் நாம் வந்து டாப்ஸ்லிப்லேருந்து நம்ம அம்புலி ஹவுஸ்க்கு வந்தோம். வர்ற வழி எப்படி இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தா தான் அதோட உண்மையான த த்ரில்லை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காஷன், ஒரு வார்னிங் உங்களுக்கு என்ன நான் கொடுக்குறேன்னா, மனதிடம் இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய இடமா இது இருக்குது. என்னடா இது ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணி பயமுறுத்துறானேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே எனக்கே அவ்வளோ பயமாக தான் இது இருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட மொட்டை மாடி தான். மொட்டை மாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரூஃப்லாம் போட்டிருக்கிறாங்க. அதனால் மழை பெஞ்சா கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக அங்கே உக்காந்துட்டு சைட் சீயிங் வந்து வெளியில் நீங்கள் பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதுக்கும் குளிர் எல்லாமே நீங்கள் தாங்குகிற அளவுக்கு தான் அங்கே இருக்கும். ஏன்னா சைட்லேருந்து குளிர் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்வெட்டர் கிட்ட போட்டுட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். வெளிச்சமும் பார்த்திங்கன்னா நீங்கள் டார்ச் லைட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான மயில் ஒன்று வீட்டுக்கு பக்கத்துலேயே நிற்கிது. நாம் அதை மொட்டை மாடியிலேருந்து நின்று தான் பார்த்துட்ருக்குறோம். நாம் சஃபாரி போகிறதுக்காக ஏற்கனவே வெஹிக்கிள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வெஹிக்கிளும் வந்துருச்சு. ஈவினிங் ஒரு 4:30 போல் வெஹிக்கிள் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. அந்த எலிஃபண்ட் கேம்புக்கு வந்து நம்மளை கூட்டு போவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ். அது ஏற்கனவே களிம்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கும்கி யானையாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமஸான யானை, அதாவது ஃபேமஸான காட்டு யானையாக இருந்து பெரிய அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்ததை அடக்கி அதை கும்கியாக மாற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த கேம்பில் தான் இருக்குது. இப்போ நம்மளை அந்த கேம்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கேம்புக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்பவே த்ரில்லாக இருந்தது. அதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார, இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் கூப்பிட்டு போவாங்க. போகிற வழியிலேயே நீங்கள் நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்க முடியும், நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா. வாங்க இப்போ நம்ம அந்த எலிஃபண்ட் கேம்புக்கு போகலாம். இந்த டாப் ஸ்லிப் ட்ரிப்பில் ஒரே வீடியோவில் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்க முடியல, ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார என்னால் வந்து எல்லாத்தையும் சுருக்கி கொடுக்க முடியல. அதனால் அடுத்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய த்ரில்லிங்கான நைட்டில் இந்த காட்டுக்குள்ளார நாங்கள் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு. இன்னும் 1-2 நாள் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சிறுத்தை மாதிரி தானே போச்சுதான், சிறுத்தை போயிருக்கீங்களா? பக்கமாக இருக்குதான், சிறுத்தை போதும், சிறுத்தை.